ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து சக்கச்சவேன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காரூன்யா வந்து சொல்லிட்டா, நான் டெய்லி வந்து லிப்ஸ்டிக் போடுறேம்மா, நீங்கள் மட்டும் போடுறீங்க இல்லை வீடியோவில், அப்போ நானும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெய்லி லிப்ஸ்டிக் போட்டு விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, ஏன்னா அது வந்து லிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை ஆகிடும், அது குழந்தை வேறு. அதனால் நான் என்னென்னா, அவளை வந்து இந்த பீட்ரூட்டை துருவி வச்சுட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இருங்க, செய்கிறேன். இப்போ இதோ சும்மா ஒரு ஐஸ் கியூப் அளவுக்கு துருவினாவே போதும். குழந்தைங்க வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டே தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா இந்த மெத்தட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே பீட்ரூட் லிப்ஸ்டிக் செஞ்சு பாப்பாவுக்கு பூசி விட்டுருக்கேன். அதனால் அந்த அம்மா வந்து லிப்ஸ்டிக் நினப்பிலேயே கேட்குறாங்க, இதை விட டார்க்காக இருக்கும் அந்த பீட்ரூட் நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு என்னவோ இங்கே வந்து இந்த பீட்ரூட் கலர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு சும்மா இப்படியே கையிலே பிழிஞ்சிக்கலாம். நல்லா அந்த ரெட் கலர் ஜூஸ் வருது பாருங்களேன், சின்ன ஐஸ் ட்ரே இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஐஸ் கியூப் இருந்தால் போதும், டெய்லி அந்த ஐஸ் கியூப் எடுத்து லைட்டாக லிப்ஸில் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுலாம். பாப்பாக்கு அந்த உடனே உடனேலாம் சளி பிடிக்காது, அதனால் நான் இது ஐஸ் கியூபாக வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா ஐஸ் கியூபை கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சு 2-3 சொட்டு அதிலிருந்து வந்துடும் கரைஞ்சி. திருப்பி ஐஸ் கியூபை தூக்கி உள்ளே வச்சுருங்க, அந்த ஜூஸை மட்டும் எடுத்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து காரூன்யாக்காக நான் பண்ணுறேன். சரி, நம்ம சேனலில் நிறைய குட்டீஸ் இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ காரூன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடை ஃபுட்டெல்லாம் அப்பப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு இது வேறு அமுச்சு விட்டாங்க, சில பொருட்கள்லாம் வந்து பேன் பண்ண விஷயங்கள், வாங்கக்கூடாது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு. அதனால் என்னுடைய புத்திக்கு உதிச்ச ஒரு கட்லெட்டை பண்ண போகிறேன். இது வெள்ளை அவல் நம்ம வீட்டில் நிறைய இருக்குது, அதை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இப்படி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து சட்டுன்னு வேகிறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் கட் பண்ணியே போட்டுறேன். ஏன்னா அந்த ஆள் குதிக்குது, இப்போயே வேணும் இப்போயே வேணும், வர்றதுக்குள்ளே செஞ்சு வைக்கிறதாம்மா சொன்னீங்க அப்படின்னு. ஸோ இது இப்படி நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பீஸ் வந்து நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூளை போட்டு ஏற்றி விட்டுடலாம். 3-4 விசில் அடிக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குட்டி இது ஏன் எடுத்து வச்சு அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வெளியில் அலைச்சிட்டா இருக்கேன், சே அலைஞ்சிக்கிட்டே இருக்கேல்ல, அதனால் வந்து நம்மளுடைய ஸ்கின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆன காரணத்தினால இதை வந்து அப்பப்போ துருவி முகத்தில் எதனா ஃபேஸ் பேக் போட்டுக்கணும்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு. பீட்ரூட் துருவினதும் அப்படி நம்ம துருவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து வயசானாலும் ஸ்டைலும் அழகும் ஒன்று விட்டு போகலைன்னு அவருக்கு வேணால் செட் ஆகும், நம்மளுக்கு செட் ஆகாது. அப்பப்போ மூஞ்சில் எதையாவது ஒன்று போட்டால் தான் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா நல்லா கோல் மாதிரி துருவது தான் இது, அதனால் அதுலேயே துருவிக்கிறேன். துருவிட்டு அந்த இது இருக்குல்ல ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இது துருவிக்கிறேன். இது வந்து இப்போ இது கூட நான் சில பொருள் கலக்க போகிறேன், பட் நீங்கள் எதுவுமே கலக்க வேண்டாம். அப்படியே அந்த ஜூஸை மட்டும் எடுத்து கூட நீங்கள் அழகாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கு கீழே கருவளை இருந்தால் போட்டுக்கலாம், கழுத்துக்கு தேய்ச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, கை முட்டி கால் முட்டி கருப்புக்கு தேய்ச்சிக்கலாம், நிறையா இருக்குது. பட் கூட எதனா கலக்கும் போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், அதுவும் சேர்ந்து நம்ம எப்படியாவது வெள்ளையாயிருவோம் அப்படின்றதுனால. போன கலர் ரிட்டர்ன் வந்துடாதா பஸ்ஸை பிடிச்சி அப்படின்னு சொல்லி. அதனால் இதை பாருங்கள், இவ்வளோ தான் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து புளிஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த கப்பேடு அதுவா, இங்கே பாருங்க, அவசரத்துக்கு டீ கப்பெல்லாம் வருது. அதில் இந்த ஜூஸை மட்டும் புழிஞ்சிட்டு நான் போய் ஒரு பொடி எடுத்துகிட்டு வரேன். ஒரு கேரட் எடுத்து அதை தோல் சீவிக்கலாம். நான் ஃபேஸ் பேக்கில் என்ன கலக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இதை துருவி வச்சுருவோம். ஏன்னா நான் ஃபேஸில் எதையாவது பூசிக்கிட்டு வீடியோ பண்ணும்போது லைட்டாக, யாரடி நீ மோகினி, அது பேய் படம் தானே மச்சான், அது அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு ஜெகன் மோகினி, யாரடி நீ மோகினி மாற்றி சொல்லிட்டேன். ஜெகன் மோகினி படத்தில் காலை இது அடுப்புக்குள்ளே வச்ச மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி ஆயிடுவேன். மூஞ்சில் எதையாவது போட்டு வச்சுருந்தேன்னா, அதனால் நான் அதை லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், இதை வந்து நம்ம துருவிக்கலாம். எங்கே மச்சான், அப்புறம் இப்போயே சொல்லிட்டேன், யாரும் வந்து என்னை திட்டக்கூடாது, யாரும் என்னை அசிங்கமாக பேசக்கூடாது, யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது. நாட்டம் படத்தில் ஸ்டைலில் சொல்கிறேன். ஏன்னா வந்து காலையிலேருந்து நானே வெளியில் அலைஞ்சிட்டு வீட்டில் வந்து இப்போ தான் ஒரு வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் கூட கேட்டிருந்தீங்க, சென்னையில் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தீங்க அவ்வளோ பெரிய கிச்சனை, இது தம்மாத்தூன் இருக்கு, இதையாமல் இப்படி வச்சுருக்கீங்கன்னா அதனால தான் பிரச்சனையே. பெரிய கிச்சன்னா அங்கங்கே போயிடும், இது வந்து கிச்சன் சின்னதாக இருக்கிறனால தான் இப்படி. ஸோ அது நம்ம வேறு டிபார்ட்மெண்ட், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் தட்டு இல்லாத காரணத்தினால இதை வச்சு நம்ம துருவி எடுத்துக்குவோம். இதோ இதை வந்து நான் நீட்டு வாக்கில் நம்ம கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். நான் ஏங்கா சூடு ஆற வச்சு நீங்கள் செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் பார்த்தீங்கன்னா சே நான் இல்லை, மகி இப்போ வந்து இந்த முக்கா ஜல்லி வருது, அதனால் அதை இறக்கிறதுக்காக மகி அங்கே கிளம்பணும்.
அங்கே அவங்களோடு இறக்கும் போது மகி அங்கே இருக்கணும், அதனால தான் அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிக்கிறத வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டோன்னா சூப்பராக ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுருக்கேன்னா அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இதை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இதையும் மசிக்கணும். அதான் அவள் அவள் நல்லா கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு இது பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுக்கு தண்ணியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து சும்மா கையாலே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். சாப்பாடு மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இந்த இப்படி சும்மா கையாலே பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு இது கூட வந்து நம்ம இது கூட இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது கூட நான் இதையும் சேர்த்துட்டேன். தண்ணியை நல்லா கையை வச்சு பிழிஞ்சு கூட நீங்கள் எடுத்துருங்க, ஓகேவா? இது கூட வந்து இந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் துருவல், இதோ கேரட் துருவல் இது நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறேன். இப்படியெல்லாம் கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் சேரும். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க, நான் சேர்க்கலை. மஞ்சத்தூள், அடுத்து வந்து இது கரம் மசாலா கொஞ்சமாக. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சூப்பராக இருக்கும், பட் நான் பாப்பாக்கு அடிப்படும் வாயில், அது ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைக்கு, அதனால் நான் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அளவாக. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு சூடாக இருக்குது, அதனால் நான் சும்மா இப்படி மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கட்லட் ஷேப்புக்கு கையில் தட்டிட்டு ரொம்ப மெல்லிசாக போட்டுறாதீங்க. கட்லட் ஷேப்புக்கு தட்டிட்டு மைதா மாவு, இது சாரி கார்ன்ஃப்ளவர் மாவு இங்கே கரைச்சி வச்சுருக்கேன், அதில் ஒரு வாட்டி சும்மா அப்படியே டிப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே நம்ம இது போட்டுடலாம் வறுக்கிறதுக்கு. அவ்வளோதான். நான் ஒன்று ஒன்றா தான் செஞ்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வேணால் தோசை தவா வச்சு பெருசு பெருசாக போட்டு எடுத்துக்கோங்க. இதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெயில் பொறிக்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எண்ணெயிலேயே பொறிக்கலாம். எப்படின்னா நீங்கள் இதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நீங்கள் அப்படியே புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து அப்படியே தான் பொறிக்கிறேன். அப்புறம் அது வந்து எண்ணெயில் ரொம்ப பொறிச்சு அது எண்ணெய் குடிச்சு அது குழந்தைக்கு செட் ஆகாமல் போய் இவ்வளோ காரணங்கள் இருக்குது, அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஒரு சைடு நல்லா இதுவாகட்டும், ஏன்னா எல்லாமே வந்து சீக்கிரம் வேகிற பொருள் தானே. ஸோ ஒரு சைடு ஃப்ரை ஆனவொன்னே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அது அந்த சைடு ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸில் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளிச்ச தயிரும் வந்து நம்மளுடைய அந்த ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கும்ல, ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கும்ல, அதை உடனே சரி செய்யும். அதனால் நான் புளிச்ச தயிர் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் பவுடரு, ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணேன். அடுத்து நம்ம வீட்டில் அங்கே கொஞ்சம் ரோஸ் காய வச்சு அதையும் பொடி பண்ணி இது கூடயே போட்டு வச்சுருக்கேன், அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். எது இதெல்லாம் எடுக்கிற பாருங்க, அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக போட்டுக்கலாம். உனக்கு என்ன கரம் மசாலா மிளகாத்தூள் தக்காளி போட்டுக்கலாம் எதுக்கு என் மூஞ்சி உடனே சமைக்கிறதுக்கா? இதோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்காக போட்டோன்னா கண்டிப்பாக வந்து அந்த தயிர் இது உருளைக்கிழங்கு இது எல்லாம் சேர்ந்து உடனே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கருப்பை எடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி நம்ம ஃபேஸில் தடவிட்டு அப்படியே ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் தடவி காட்டுறது தப்பான்னு வச்சுக்காதீங்க. வீடியோ முடிச்சுட்டு நான் ஃபேஸில் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வேலை பார்க்கறனால வேர்க்கும். ஸோ நம்மளுடைய கட்லெட் ரெண்டு சைடும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். என்னடா உன் பேச்சை நம்பி திருப்பி போட்டேன், நல்லா இருந்தத நான் அந்த பக்கம் போயிட்டு வர்ற கேப்ல நீ உடச்சு விட்டுருக்கேன். ஸோ காரணியை கூட்டி என்ன வந்து கேட்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த அப்படியே ஒரு மாதிரி மெது மெதுன்னு பிக்கும் போதே உடஞ்சு போற மாதிரி இல்லாம சூப்பரா இருக்குது. ஸோ இது லைட்டா வந்து கொஞ்சோண்டு அப்படியே தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம கட்லெட் அப்படியே அலேக்கா எடுத்து காரணியா குட்டிக்கிட்ட கொடுத்துடலாம். இங்க இறங்க, சூப்பரா இருக்குல்ல ஷேப் தான். நான் கஷ்டப்பட்டு தட்டி போடுறதை இவர் மாத்தி விட்டாரு. இதை போய் பாப்பா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நான் சுட்டு எடுத்துடுறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு, அந்த கட்லெட்டு, லிப்ஸ்டிக்கு இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விலாக நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.